அடுத்தது ஆப்ஜெக்டிவ் 14, சாரி ஆக்டிவிட்டி 14, ஆப்ஜெக்டிவ் டு லொக்கேட் த சர்க்கம் சென்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் யூசிங் பேப்பர் ஃபோல்டிங். ஸோ ஒரு ட்ரையாங்கிளுக்கு எப்படி சர்க்கம் சென்டர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பேப்பர் ஃபோல்டிங் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ப்ரொசீஜர், யூசிங் ஆக்டிவிட்டி 12, ஃபைண்ட் த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸ் ஃபார் எனி டூ சைட்ஸ் ஆஃப் த கிவன் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கிட்டேன், இதுக்கு ஏதாவது ரெண்டு சைடு வந்து நான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் கண்டுபிடிக்க போறேன். அது எப்படி? ஆக்டிவிட்டி 12 பார்த்தோம் இல்லையா, இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து டச் பண்ற மாதிரி. இப்போ இது ஏபிசின்னு வச்சுக்கோங்க, ஏபிசின்னு இருக்கட்டும். இப்போ ஏசி சைடுக்கு வந்து நான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டா கண்டுபிடிக்க போறேன். அப்போ ஏவும் சியும் ஒன்னோட ஒண்ணு மேல இருக்கணும். இப்போ ஒரு கிரீஸ் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இந்த கிரீஸ் தான் வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் ஏசி. அதே மாதிரி ஏபின்ற சைடுக்கும் நான் கண்டுபிடிக்கிறேன். சோ மடிச்சாச்சு. சோ இதுதான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் திஸ் சைடு. இந்த சைடு கூட நான் கண்டுபிடிக்கிறேன். இது ரெண்டுத்துக்கும் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வந்து இந்த பாயிண்ட். சோ இது மூணும் எந்த இடத்துல வந்து மீட் ஆகுது? இந்த பாயிண்ட்ல மீட் ஆகுது. சோ இதுதான் சர்க்கம் சென்டர். இந்த மூணு லைனும் எந்த இடத்துல மீட் ஆகுதோ பாருங்க, இந்த லைனும் இங்க மீட் ஆகுது, இந்த லைனும் மீட் ஆகுது, இந்த லைனும் மீட் ஆகுது. சோ இந்த மீட் ஆகுற பாயிண்ட் தான் நம்ம சர்க்கம் சென்டர் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே.